சீனியர் பிளேஸ் விக்கெட் எடுக்க தடுமாறின போது முதல் மேட்ச்லயே ஸ்டெம்ப்ஸை பதம் பார்த்திருக்காரு இங்கிலாந்து பவுலர். இங்கிலாந்துக்கு நியூசிலாந்துக்கு இடையில 2 மேட்சஸ் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் நடந்துட்டு வருது. இதுல முதல் டெஸ்ட் மேட்ச் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் ஆரம்பிச்சது. இதுல டாஸ் ஜெயிச்ச நியூசிலாந்து முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. இங்கிலாந்து டீம்ல ஒல்லி ராபின்சன் மற்றும் ஜேம்ஸ் பிரேசி தன்னுடைய முதல் டெஸ்ட் மேட்ச்ல ஆடுறாங்க. நியூசிலாந்து டீம்ல ட்ரெண்ட் போல்ட் டீம்ல சேர்க்கப்படல. இங்கிலாந்துல ரோரி பன்ஸ், டொமினிக் சிப்லி, ஜாக் ராலி, ஜோ ரூட், டேனியல் லாரன்ஸ், ஒல்லி போப், ஜேம்ஸ் பிரேசி, ஒல்லி ராபின்சன், ஸ்டோர்ட் பிராட், மார்க்குட், ஜேம்ஸ் ஆண்டர்சன் இருக்காங்க. நியூசிலாந்து டீம்ல டாம் பிளாத்தம், டெவன் கான்வே, கேன் வில்லியம்சன், ராஸ் டெய்லர், ஹென்ரி நிக்கோல்ஸ், பிஜே வாட்லிங், கொலிண்டி கிராண்ட்ஹோம், மிச்சல் சாண்டர், கைல் ஜேம்சன், டிம் சவுதி மற்றும் நெயில் வாக்னர் இருக்காங்க. நியூசிலாந்து டீம்ல டாம் பிளாத்தம், டெவன் கான்வே ஓப்பனிங் இறங்கினாங்க. இதுல முதல் நாள் ஆட்டத்துல முதல் ட்ரிங்க்ஸ் டைம் வரைக்கும் இங்கிலாந்தால ஒரு விக்கெட் கூட வீழ்த்த முடியல. ட்ரிங்க்ஸ் இடைவேளை வரைக்கும் மொத்தம் 13 ஓவர் போடப்பட்டிருந்தது. 47க்கு நோ லாஸ் இருந்தாங்க. இப்படி இருக்க இந்த மேட்ச்ல அறிமுகம் செய்யப்பட்ட ஒல்லி ராபின்சன் நங்கூரம் பாய்ச்சி ஆடிட்டு வந்த டாம் லாத்தனை போல்ட் ஆக்கினாரு. ஆஃப் ஸ்டம்புக்கு வந்த பந்தை டிஃபென்ஸ் ஆட முயற்சி பண்ணாரு. பந்து இன்சைட் எட்ஜ் ஆகி போல்ட் ஆயிட்டாரு. இதன் மூலமா தன்னுடைய முதல் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டுடைய முதல் இன்னிங்ஸ்லேயே முதல் விக்கெட் வீழ்த்தி அசைத்திருக்காரு. சீனியர் பவுலர்ஸான ஜேம்ஸ் ஆண்டர்சன், ஸ்டூர்ட் பிராடோட பவுலிங்ல கூட பெருசா எந்த தாக்கமும் இல்ல. பெரும்பாலான பந்துகள் லைனுக்கு வெளியே போச்சு. இதனால நியூசிலாந்து ஓபனர்ஸ் பெருசா சிரமம் இல்லாம ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் பவுலிங் செய்ய வந்த மார்க்குட் வரிசையா ஷார்ட் பாலா வீசிட்டு இருந்தாரு. இது நியூசிலாந்து டீமுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒல்லி ராபின்சன் ஆஃப் ஸ்டம்பை குறி வச்சு நல்லாவே பந்து வீசுறாரு. சோ இங்கிலாந்துக்கு எதிரான சீரீஸ்ல இவரை அசால்ட்டா நினைக்காம இந்தியன் டீம் விளையாடணும். இந்த மேட்ச் நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஒல்லி ராபின்சனோட விக்கெட்டை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.